Hi, இப்போ மேலே பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ப்ளவுஸோட ஹேண்ட்ல இருக்க அந்த டிசைனை எப்படி ஈஸியா நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த ப்ளவுஸ்ல பாத்தீங்கனா கீழ வந்து border இருக்கு. இப்போ இந்த மாதிரி எந்த ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி ஒரு border போடுறதுனாலோ இந்த ஸ்கேல் அளவு எடுத்துட்டீங்கனா கரெக்ட்டா இருக்கும். சோ அந்த border கான டிசைன் ஸ்பேஸ் வந்து நம்ம இப்போ பண்ண போறோம். இப்போ இந்த ஸ்கேல் இப்படி இருக்குனா இந்த அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இங்க வந்து அந்த கீழ இருக்க borders வந்து ஃபில் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா மேல இருக்க அந்த லைன்ஸ் வந்து வேவியா வந்திருக்கு. சோ அத வந்து ஈஸியா எப்படி கொண்டு வரலாம் அப்படினு பார்க்கலாம். அதுக்கு பார்த்துட்டீங்கன்னா இதுதான் வந்து ஹேண்டோட மெஷர்மென்ட். இப்போ இதுல பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லா வந்து இதுவரைக்கும் நம்ம போட்டோம்னா கரெக்ட்டா இருக்காது. சோ அதுக்காக வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி அதே இத வந்து லைன் மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க வேவியா இருக்கிறதுனால இன்னொரு லைனும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த சென்டர் பார்த்துட்டீங்கன்னா இதுதான் வந்து இதோட சென்டர். சோ இந்த லைன் பார்த்துட்டீங்கன்னா இந்த சென்டருக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் இருக்க லைன் வரைக்கும் நம்ம கொண்டு போக போறோம். இந்த border-ல இருந்து அது வரைக்கும் கொண்டு போக போறோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஸ்கேல வச்சே தான் ஒரு ஸ்கேல் இருக்க மாதிரி அந்த லைனுக்கு கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி இந்த சைடு வந்து பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இருக்க லைன் வந்து மார்க் பண்ணிட்டோம். இங்க என்ன இங்க இருந்து இது வரைக்கும் பீட்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி ரவுண்ட் பண்ண போறோம். சோ அதுக்கான மார்க்கிங் வந்து பண்ணிட்டோம். அதுக்கு அப்புறம் வந்து ஒன்னு பெருசு ஒன்னு சின்னதோ அந்த மாதிரி இருந்தது இல்லையா அதுக்காக வந்து இந்த லைன்ல இருந்து இது வரைக்கும் மார்க் பண்ண போறோம். அது பார்த்துட்டீங்கன்னா இந்த ரெண்டு லைனுக்கு சென்டர்ல வந்து மார்க் பண்ண போறோம். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த ஏதோ ஒரு லைன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த மூணுலேயுமே இந்த சென்டர் வந்து கரெக்டாக எடுத்து நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவு வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஒரு ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் சென்டர் பாயிண்ட் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதே லைன்ல வச்சு ஒரு ஸ்கேல் அளவு போட்டீங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த வேவி டிசைன்ஸ் மாதிரி நமக்கு கரெக்டாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.